மாநாட்டில் அமைச்சர் உதயநிதி பேசியதற்கு எதிராக மகாராஷ்டிராவில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே உத்தரப்பிரதேசத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது மகாராஷ்டிராவில் அமைச்சர் உதயநிதிக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. செப்டம்பர் 2 நடந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் மற்றும் கலைஞர்கள் சங்கம் நடத்திய சனாதன ஒழிப்பு மாநாட்டில் கலந்து கொண்டார் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். அப்போது சனாதனம் ஒழிக்கப்பட வேண்டும் என்று அவர் பேசியது தேசிய அளவில் பெரும் சர்ச்சையானது. இந்த நிலையில் அவருக்கு எதிராக பல்வேறு மாநிலங்களில் வழக்குகள் தொடுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் உத்தரப்பிரதேசத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது மகாராஷ்டிராவிலும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வழக்கு பதிவுகள் குறித்த விளக்கத்தை அளித்திருந்த போது சட்ட ரீதியாக அவற்றை எதிர்கொள்வோம் என்று உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் மும்பை மிராசாலை காவல் நிலையத்தில் 2 பிரிவுகளில் அமைச்சர் உதயநிதிக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது.